ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப்பில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா வேளாங்கண்ணி தாங்க. வேளாங்கண்ணியில் அண்ணங்கள்லாம் உள்ள மணி குளிக்க கிளம்பிட்டா ரூம்லேயும் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து வேளாங்கண்ணி குளிக்க போயிட்டுருக்கோம். வேளாங்கண்ணி குளிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா நமக்கு நீச்சல் தெரியாதுங்க, அது ஒரு விஷயங்க. ஸோ அகைன் வந்து நம்ம குளிக்கிறது மாதிரி வெளியே குளிச்சிடலாம்னு சொல்லி அண்ணன் கூப்பிட்டு போயிட்டாங்க. நம்ம ஆல் தமிழ்நாடு ட்ரிப்பில் இன்றைக்கி நம்ம சேவ் வாட்டர் சேஃப்டி கான்செப்டில் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். போகிற இடத்தெல்லாம் ஒவ்வொரு சில மறக்க நடந்துட்டு போயிட்டுருக்கோம். மறக்காம வந்து வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடு நீங்கள் பார்த்துட்டு இப்போ நீங்களே வீட்டில் ஒரு மரம் வச்சு வளர்த்துக்கோங்க, அதையும் பராமரிச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக நீங்கள் வளரும், அதுவும் வளர்ந்து வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு மரம் வச்சு நம்ம குறைஞ்சது பெற மாட்டோம், அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான நிழல் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆக்சைடு தரும், எல்லாமே பிரச்சனை இல்லாத லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம். இன்றைக்கி தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம நம்மளோட பிள்ளையோட தம்பி வந்து ஸ்டாலின் அண்ணா, அவர் தான் வாங்கிருக்காரு, அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் அவர் பார்த்துட்டு நல்லா பண்ணுற தம்பி, இன்னும் சூப்பராக பண்ண சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே லாங்கில் தெரியுதாங்களா? ஸோ அங்கே தான் மனங்களாம் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் குளிக்க கிளம்பிடும், ஓகேங்களா? கடலுக்கு நடுவில் குளிச்சுட்டு இருக்கோம், அலைலாம் அதிகமாக வந்துட்டு இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அலை வந்துட்டு. அடுத்து நெக்ஸ்ட் எங்க போக போறோம்னா நாகப்பட்டினத்துல. தண்ணி வாயில பேசி, ஓகே, நம்ம நாகப்பட்டினத்துல போட் ஹவுஸ் உள்ள போக போறோம். போட்டிங் உள்ள போக போறோம். கொஞ்சம் ரிஸ்காகவும் இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு எனக்கு, ஏன்னா நமக்கு வர லைஃப்ல இந்த மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சு தான் நான் மொபைல் ஆல்ரெடி வாட்டர் ப்ரூஃப் கவர் போட்டு வந்துடுறேன். நான் வாட்டர் ப்ரூஃப் கவர் போட்டு தான் ரொம்ப கேப்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா மொபைல் ஃபால்ட் ஆயிரும்ல. ஸோ அதனால நான் வாட்டர் ப்ரூஃப் கவர் போட்டு தான் வந்தேன். ஓரளவு நமக்கு தண்ணியில் மொபைல் வச்சுட்டு என்ஜாய் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்துன்னா சேஃபாக வச்சு தான் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா சப்போஸ் வாட்டர் உள்ள போயிடுச்சு ரொம்ப கஷ்டம், மொபைல் கவர் பெரிய ப்ராப்ளமாக வந்துடும், ஓகேங்களா? நம்ம இது வரைக்கும் வந்து வர வழியில் மறக்க நட்டே வந்தோம். ஸோ இன்றைக்கி இங்கே வந்துட்டு நம்மளோட பிராண்ட் ட்ராவலரில் நம்ம வந்து கடலை போய் ஓப்பன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் திருப்பி இங்கேயே நம்ம புதுக்கோட்டை வழியாக நம்ம ராமேஸ்வரம் போகிறோம். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் நான் மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். நம்மளோட பிராண்டோட பேரை நம்ம மண்ணில் எதாவது ட்ரை பண்ணோம். ஸோ நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி டீ யாருன்னு போகிறதுக்கு முன்னாடி அழ வேகமாக வந்து அடிச்சிருச்சுங்க. யோ, மைண்ட் ரொம்ப அப்செட்டில் இருந்தேன் நான். ஸோ ஓகே, திரும்பி அங்கேருந்து ஓடி வந்து திரும்பி ட்ரை பண்ணலாம், இங்கேருந்து ட்ரை பண்ணுறதுனா கேட்டாங்க, இல்லை ஓடி வந்து ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு எனக்கு. ஸோ நானும் ஓடி வந்து ட்ரை பண்ணேன், திரும்பியாக போட்டேன், முடிஞ்சு சொல்லி முடிஞ்சு போச்சு. ஸோ ஓகே, இங்கே கருவாட்ஸில் நிறையா இருக்குது, ஆனால் இந்த டைமில் வந்து அதிகமாக ரேட் சொல்கிறாங்க, ஏன்னா மீன் பிடிப்பு தலைக்காலம் வந்துருச்சு, அதனால் ரொம்ப ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1848 அந்த மாதிரி எல்லா விஸ்கி பாட்டில் ஃபுல்லாக வந்து எஸ்என்ஜி ஊற்றி வச்சுருக்காங்க சோடாவுக்கு. ஸோ அதுவும் கேட்டேன் அவங்கள்ட்ட, அவங்க இப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க, அதெல்லாம் விடுங்க, அதை கேட்க வேணாம். ஸோ ஓகே, இது பண்ண நாகப்பட்டினம் போகிறோம். நாகப்பட்டினம் இதுதான் வியூ, நாகப்பட்டினம் உண்மையிலேயே வேறு மாதிரிங்க. ஆக்சுவலாக நான் ஒரு 6 இயர்ஸ் மணி வந்திருந்தேன், 2006, 2016, 2017 வந்திருந்தேன். எதுக்காக வந்தேன்னா நம்ம ட்ராவலுக்காக வந்திருக்கும் போது அவன் நாகப்பட்டினம் விஜய் அவனை வெயிட் பண்ணி அப்போ நான் உள்ள போட்டிங் எனக்கு கூப்பிட்டு போனேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த நாகப்பட்டினத்தில் உள்ள போட்டிங் உள்ளே போக போகிறோம், நம்மளோட பிராண்டை அங்கே ரிலீஸ் பண்ண போகிறோம். அது எனக்கு வெறும் மாதிரி ஹாப்பி அன் வந்து சொல்ல முடியாத சந்தோஷம். சரி, ஓகேங்களா? சரி ஓகே, நம்ம எந்த போட்டில் போகிறோன்னா ஃபைபர் போட் இருக்குது, இன்னொன்று வந்து இன்ஜின் டீசல் போட் இருக்குது. ஸோ நாங்கள் ஏதோ ஒரு போட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஸோ ரெண்டு எந்த போட்டில் ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து நான் இன்ஜின் போட் சுசுக்கு இன்ஜின் போட்டு ட்ரை பண்ணேன், சின்ன போட்டில் தான் கூட்டு போனாங்க. ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் பெரிய போட்டில் போகலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த டைலாக்லாம் போடுவாங்களே அது மாதிரி நம்மளும் பண்ணலாம்னு தோணுச்சு. இப்போ ட்ரை பண்ணுவோம், நடக்கதான் நடக்கும், நமக்கு என்ன இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் விஜய் புற மீட் பண்ணிட்டு நம்ம எந்த புற எந்த போட்டில் போகணும்னு கேட்போம், எந்த போட் அவைலபிளாக கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு, நம்ம போய் பார்ப்போம். அதுக்கு முன் நாகப்பட்டினத்தை பற்றி ஒரு சில விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம நாகப்பட்டினம் வந்து ஒரு 4 இயர்ஸ் மேலே வந்துருந்தோம், இப்போ திரும்பி வந்திருக்கோம். ரெண்டு டைம் வந்தப்போ யாரை மீட் பண்ணால் விஜயபுரம் மட்டும் தான் மீட் பண்ணோம். விஜயபுரம் மீட் பண்ணிட்டு, ப்ரோ இதான் பெரிய போட்டு, இதை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னாரு. அதிலே நம்ம என்ன பண்ணோம், பிராண்டை ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ட்ராவலரில் நம்ம பிராண்டை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் அந்த ஃப்ளெக்ஸு, அந்த நம்மளோட அந்த ஃப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு. ஸோ நெகை நீங்கள் எங்கெங்கே போக போகிறோம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், ஓகேங்களா? இந்த ஏரியா ஃபுல்லாக மேலே கவர் பண்ணுறோம். ஸோ கீழே கன்னியாகுமரிக்கு போக போகிறோம். கன்னியாகுமரி எதில் போக போகிறோம்னா நம்ம ஈஸியாக மாதிரி நம்ம இந்த ஓரத்தை தான் போக போகிறோங்க, ஓகேங்களா? வேதாரண்யம் புதுக்கோட்டை உள்ளே போயிட்டு திரும்பி அப்படி நேரம் நம்ம ராமேஸ்வரம்லேயே திருச்செந்தூர் தூத்துக்குடி. ஸோ அந்த மாதிரி அந்தமாதிரியே போக போகிறோம். திருச்செந்தூர் கோயில் போயிட்டு எங்கே நான் ஒரு டைம் போயிருக்கேன். ஸோ இந்த டைம் திரும்பி போக போகிறேன். சின்னால் திரும்பி காலைல திரும்பி ஈவினிங் காமிக்க வந்தேன். அந்த போட் விளாக் முடிச்சுட்டு ஃபோன் சுத்தமாக சடன் ஆகிடுச்சுங்க, ஃபோன் சுத்தமாக சார்ஜஸ் இல்லை, நானும் சார்ஜ் போன டைமும் எனக்கு இல்லை. ஸோ ஓகே, அப்புறம் வந்து கோபுரம் கேமராவில் கொஞ்சம் வீடியோ கவரேஜ் பண்ணேன். ஸோ தனி விளாகாகவே உனக்கு மேக் பண்ணி கொடுக்கலாம் முடிவு பண்ணேன். நம்ம போட்டிங் போனது என்னென்ன பண்ணோம் எல்லாம் ஒரு தனி விளாகாகவே மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடு நாளைக்கு வந்து அதையும் விசிட் பண்ணேன், விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பைக் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க, ஏன்னா அந்த ஹேண்டில் பேர் வந்து அந்த நட்டு லூஸ் ஆகிடுச்சு. ஸோ போகிறவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்துச்சு, உடனே பண்ணி கொடுங்க கேட்டேன், அவங்களும் பண்ணி கொடுத்தாங்க. ஒன்றும் லூஸ் தான் அப்படின்னாங்க.
நான் கொஞ்சம் பயந்துட்டேன், ஏன்னா நமக்கு அன் டைம் ஆயிடுச்சு, மணி 7:30 8:00 சம்திங் ஆயிடுச்சு, கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். அப்புறம் உடனே அண்ணன் ஒரு செக் பண்ணிட்டு லைட் லைன் செக் பண்ணார், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ சின்ன பட்டறையாக இருந்தால் பரவாயில்ல, உண்மையிலேயே நமக்கு பண்ணி கொடுத்தாங்க. சார்ஜஸ் கேட்டேன், சார்ஜஸ் ஒரு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு உடனே நம்மளோட ஐடியெல்லாம் பார்த்து சப்சிடை பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பட்டுக்கோட்டை வழியாக நம்ம புதுக்கோட்டை கிளம்பிட்டோம். ஸோ நமக்கு இன்னும் ஒரு 90 கிலோமீட்டர் சம்திங் இருக்குங்க. டைமிங் எடுத்து ஒரு 10:30 போகிற மாதிரி நமக்கு டைமிங் அங்கே காமிக்குது. ஸோ பார்ப்போம் நம்ம எப்படி போகிறோன்னு. இந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து அந்த பானை எல்லாம் ஃபுல்லாகவே செஞ்சு வச்சுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி புதுக்கோட்டில் யாரை மீட் பண்ண போகிறோன்னா, உழவன் ஜெகன் அவர் சொன்னால் வந்து நம்ம ராஜாவனை மீட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? மண் ராஜா, மரம் ராஜா. ஸோ அவரை தான் மீட் பண்ண போகிறோம். அவரை மீட் பண்ணி முடிச்சுட்டு யார் யாரை மீட் பண்ண போகிறோம் அது ஒரு லிஸ்ட்டே இருக்குங்க எனக்கு. அந்த சைடு நம்ம அதுக்கப்புறம் காரைக்குடி போக போகிறோம். சினிமா ஷூட்டிங் நடந்த சண்டவெளி படத்தில் இருக்கிற அந்த பிளேஸ் விசிட் பண்ண போகிறோம். மறக்காமல் அந்த வீடியோ கொடுப்பேன், அதையும் செட் பண்ண ஃபில்லாக பாருங்கள். நம்ம சேவ் வாட்டர் சேஃப்டி கான்செப்ட் தமிழ் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பட்டுக்கோட்டை ரீச் ஆகிட்டோம், ஓகேங்களா? ஏதோ கோவில் திருவிழா போல். ஸோ அதனால் சூப்பராக அந்த மாதிரி அவசரம் வாசிச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து வாசிக்கிறதுலாம், எனக்கு வாசிக்க ஆசையாக இருக்கும். பட் எனக்கு டைம் எனக்கு கிடைக்கல, அது மாதிரி வாசிக்கவும் தெரியாது எனக்கு. ஸோ ஓகே, நம்ம சாப்பிட்ணும், அகைன் வந்து ரூம் ஸ்டே பண்ணோம். மணி கிட்ட 9:30 10:00 சம்திங் ஆக போகுது. நம்ம பாரதியிட்ட பேசிகிட்டே வந்தோமா, டைம் வரது தெரில நமக்கு. கொஞ்சம் ஃபோன் பேசி தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன், கொஞ்சம் ஹெட்செட்டில் ஃப்ரெண்டு வண்டி ஓட்டினா உடனே ஃபோன் பேசிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப டைமும் ஈஸியாக தெரியல எனக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே போயிட்டு ஃபஸ்ட் ரூம் ஸ்டே இது டென்ட் ஸ்டே பண்ண எந்த பங்கம் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல, அதையும் பார்க்கணும். ஸோ அந்த வீட்டில் காலைல அவங்க கொடுத்து யாரும் அலோவ் பண்ணாங்க எல்லாமே காலைல அவங்க வீடியோ ஸ்பே பண்ணிடுறேன். நம்ம சேனல் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் பில் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி பண்ணி வந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் என்னால் அடுத்த பிளாக் பண்ண முடியும், அடுத்த இடத்துக்கு போக முடியும். கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸ் வாங்க, அந்த பிளேஸ் போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக அதிகம் கவர்மெண்ட் கமெண்ட் விட்டுருக்கேன். கண்டிப்பாக அந்த பிளேஸ் விசிட் பண்ணி காமிச்சிடறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சேவ் வாட்டர் சேஃப்டி கான்செப்ட்டில் நம்ம இப்போ புதுக்கோட்டை போயிட்டு இருக்கோம். ஓகே, பை பை, டீஸ்கர், பாய்.